வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கேஸ்டர்பன் பற்றி பார்க்க போகிறோம். கேஸ்டர்பன் வந்து ஒன் ஆஃப் த ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட்டு. இந்த கேஸ்டர்பனில் வந்து நம்ம பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதோடய பிரின்சிபல் என்ன, அதுக்கப்புறம் அதில் இருக்க மெயின் காம்பனண்ட் என்னங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதோட கோர் இன்ஜின் ரிப்ளேஸ்மெண்ட், அப்புறம் கேஸ்டர்பன் பியரிங் ரிப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் இது, அதுக்கப்புறம் அதோட மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்டர்பன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் கேஸ்டர்பன் இஸ் அ கம்பஸ்டன் இன்ஜினுங்க, அது வந்து ஒரு கம்பஸ்டன் இன்ஜின். ஏன்னா உள்ளே வந்து கம்பஸ்டன் நடக்குது, அதனால் கம்பஸ்டன் இன்ஜின் சொல்கிறோம். இந்த கம்பஸ்டன் இன்ஜினில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ் இல்லை லிக்விட் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து டர்பனில் இருக்கக்கூடிய பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒரே ஷாஃப்ட் மூலமாக நம்ம வந்து ஜெனரேட்டர் கொடுக்கும்போது ஜெனரேட்டர் ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ப்ரீஃபாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃபியூல் வந்து மிக்ஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதில் வந்து இக்னைட் ஆகுது, அதில் வந்து ஸ்பார்க் ஃப்ளக் கொடுத்துருக்கோம், அது இக்னைட் ஆகுது. இக்னைட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து கிரியேட் ஆகி அந்த ஹாட் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த ஹாட் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி டர்பைனோட பிளேடை வந்து ஸ்பின் பண்ணுது, அதாவது ரொட்டேட் பண்ண வைக்குது. அந்த பிளேடை வந்து ரொட்டேட் பண்ண வைக்கும்போது அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும்போது ஷாஃப்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணுது. அந்த ஷாஃப்ட் வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னா ஜெனரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த ஜெனரேட்டர் வந்து ஜெனரேட்டருக்கு உள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அது ரொட்டேட் ஆகிற மூலமாக நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ப்ரோட்டான் சைக்கிள் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கேஸ்டர்பன் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் பிவி டயக்ராம், அதாவது ப்ரெஷர், அப்புறம் வால்யூம் டயக்ராம், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் கேஸ்டர்பன். இது நமக்கு வந்து தெர்மோ டைனாமிக் சப்ஜெக்டில் வந்து நமக்கு வரும். நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போதோ இல்லை நீங்கள் டிப்ளமோ படிக்கும்போதோ இது வந்து அந்த சப்ஜெக்டில் வரும். ஓகேங்களா, இதை வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து 1 to 2 வந்து நம்ம பார்க்கலாம். ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன், கம்ப்ரஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த கம்ப்ரஷரில் நடக்குது. இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4. ஸோ 1 to 2 நமக்கு என்ன நடக்குதுன்னா ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன், நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் அங்கே வந்து இங்கே கொடுக்கும்போது கம்ப்ரஷர் வந்து அதை கம்ப்ரஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் ஐசோபாரி ஹீட் அடிஷன், 2 to 3 வந்து நமக்கு வந்து ஹீட் அடிஷன். இங்கே வந்து நம்ம வந்து ஃபியூல் வச்சு ஹீட் பண்ணுறதுனால அங்கே வந்து ஹீட் வந்து ஆட் ஆகுது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ப்ராசஸ் 3 to 4 வந்து ஐசோட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன், அந்த ஹாட் கேஸ் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுது. எக்ஸ்பெண்ட் ஆகும்போது அந்த ஹாட் கேஸ் வந்து டர்பைனில் இருக்க பிளேடை வந்து ரொட்டேட் பண்ணுது. டர்பைனுக்குள்ள பிளேடை ரொட்டேட் பண்ணும்போது அந்த டர்பைன் வந்து நம்ம ஷாஃப்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஷாஃப்ட் கூட நம்ம வந்து ஒரு ஜெனரேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸர்லேருந்து 1 to 2 போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது கம்ப்ரஸர் 1 to 2 போகும்போது நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். இங்கே பார்க்கலாம் வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 2 to 3 போகும்போது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட்ல இருக்கும். அதுக்கப்புறமா 3 to 4 வரும்போது டெம்பரேச்சர் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகும், வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இதோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் 4 வந்து நமக்கு வந்து ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கும், அதான் ப்ராசஸ் 4 to 1 வந்து ஐசோபாரிக் ஹீட் ரிஜெக்ஷன். ஓகேங்களா, இவ்வளோ தான். இது வந்து சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. பட் அஸ் அ இன்ஜினியராக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை பேஸ் பண்ணி தான் கேஸ்டர்பன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம இப்போ பேசிக் பிரின்சிபலான ப்ரோட்டான் சைக்கிள் பார்த்தோம். அதை வச்சு ஒரு கேஸ்டர்பனில் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் எப்படி வந்து வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம் வந்து சிமன்ஸ் SGT 400 அப்படிங்கிற கேஸ்டர்பனோட டயக்ராமு. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து டர்பனை பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா கெப்பாசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதே மாதிரி அதோட கெப்பாசிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரோட்டான் சைக்கிளில் பார்த்த மாதிரி தான், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஏர் இன் ஆகுது. ஓகேங்களா, அப்போ கம்ப்ரஸர் இன்லெட், கம்ப்ரஸர் இன்லெட் ஆகும்போது 14 PSI இருக்குது, அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து 15 degrees Celsius இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கம்ப்ரஸர் டெலிவரி, கம்ப்ரஸர் டெலிவரி ஆகும்போது நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி பார்த்தோம், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நமக்கு வந்து 1, இது 2 எடுத்துக்கலாம், நீங்கள் இது 3 எடுத்துருக்கலாம், இது 4 எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 1 to 2 நமக்கு போகும்போது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து இதில் மென்ஷன் பண்ணல, பட் வால்யூம் வந்து இதில் வந்து டிக்ரீஸ் ஆகும்.
அதுக்கப்புறமா வந்து 2 to 3 போகும்போது நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க, 1256 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அது ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி 221 பிஎஸ்ஏ தான் இருக்கு, அதிகமாக ஒன்றும் வேரி ஆகலை. இந்த ஹாட் கேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம டர்பைனோட ரோட்டார் பிளேட்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுது, ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நமக்கு வந்து அவுட்லெட்டாக போகுது. இங்கே தான் வந்து ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. ஸோ அங்கே ஹீட் வந்து அப்போ நமக்கு என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. ஹீட் ரெடியூஸ் ஆகும்போது 555 டிகிரி செல்சியஸும் 14 பிஎஸ்ஏவும் அது வந்து கன்வெர்ட் ஆகி ஹீட் வந்து ரிஜெக்ஷன் ஆகிடுது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1 to 2 வந்து என்ன நடக்குது, ஐசோன்ட்ராபிக் கம்ப்ரஷன், இந்த யூனிட்டில் வந்து கம்ப்ரஷன் நடக்குது. அதுக்கப்புறமா இந்த யூனிட்டில் வந்து நமக்கு வந்து ஹீட் அடிஷன் நடக்குது. அதுக்கப்புறமா இங்கே நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஐசோன்ட்ராபிக் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது. இதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் கேஸ் டர்பைன் வந்து எப்படி வந்து ரன் ஆகுதுன்ட்டு, அதோட பிரின்சிபல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதோட காம்போனண்ட் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு கம்ப்ரஸர் வந்து ரன் ஆகும்போது அதோட டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எப்படி வேரி ஆகுறதுங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக டர்பைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அட்மாஸ்பியர்க்கு ஏர் வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து உள்ளே கொடுக்குறோம். இது தான் வந்து இன்லெட் சேம்பர், ஏர் இன்லெட் சேம்பர் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் வந்து கம்ப்ரஸர் யூனிட். இந்த கம்ப்ரஸர் யூனிட்டில் வந்து ரெண்டு பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ரோட்டார் பிளேட்ஸ். ரோட்டார் பிளேடுங்கிறது வந்து இதான் வந்து ரோட்டாரு, இதான் வந்து ரோட்டாரு. இந்த ரோட்டாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டார் பிளேட் இருக்கும். இந்த ஸ்டேட்டார் பிளேடுங்கிறது வந்து இந்த கேசிங் ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டேட்டார் பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரோட்டார் பிளேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டார் பிளேடு, அதுக்கப்புறம் ஒரு ரோட்டார் பிளேட், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டார் பிளேடு ஒரு ரோட்டார் பிளேட் சேர்ந்து தான் ஒரு ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து மொத்தம் ஒரு 13 ஸ்டேஜ் கிட்டே இருக்குது. இது வந்து கேஸ் டர்பைனை பொறுத்து இது வந்து மாறுபடும். சில கேஸ் டர்பைனில் வந்து கம்ப்ரஸர் யூனிட்டில் வந்து 15 ஸ்டேஜ், அதுக்கப்புறம் 17 ஸ்டேஜ், அந்த மாதிரி கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து மாறுபடும். இந்த பிளேடு மூலமாக தான் இந்த ஏர் வந்து கம்ப்ரஸர் ஆகி நம்ம கம்ப்ரஷன் சேம்பருக்கு போகுது. இந்த கம்ப்ரஸர் வந்து ஒரு ஆக்சியல் ஃப்ளோ டைப் கம்ப்ரஸரு. அதாவது ஆக்சியல் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா, இப்போ கேஸ் அல்லது ஏர் வந்து நம்ம ஷாப்டுக்கு பெர்பெண்டிகுலராக வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா அதை தான் வந்து ஆக்சியல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஆக்சியல் ஃப்ளோ கம்ப்ரஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனால் இப்போ நம்ம ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கம்ப்ரஷன் சேம்பருக்கு அனுப்பிட்டோம். இந்த கம்ப்ரஷன் சேம்பரில் அந்த ஃபியூலு, ஏர், அதுக்கப்புறம் இக்னிஷன் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது அதோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த ஹாட் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஹாட் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த டர்பைனோட ரோட்டார் பிளேட்ஸில் வந்து ஸ்டேக் ஆகுது. அதனால இந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த ஷாஃப்டில் நம்ம ஜெனரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான பம்பில்னா கம்ப்ரஸரை ரன் பண்ண இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் என்னாகும் அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆயிரும். இந்த எக்ஸாஸ்ட் ஆகிற கேஸையும் வந்து ஹீட் ரெக்கவரி யூனிட்னு வச்சு அதை வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. அது இப்படி இல்லை, எக்ஸாஸ்ட் ஆகுறதுல அதிகமாக வந்து டெம்பரேச்சர் எப்படியும் இருக்கும். என்னதான் ஹீட் லாஸ் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து இருக்கும். அந்த டெம்பரேச்சரை நம்ம வந்து பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு, இப்போ பிளான்ட்டுக்கு தேவையான வாட்டர் நமக்கு ஹீட் பண்ணணும் அப்படின்னா ஹீட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஆயிலை ஹீட் பண்ணணும்னா ஹீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நிறையா பவர் இருக்குது வெளியே, மீதி வந்து நிறையா பவர் இருக்குன்னா அதுக்கு வந்து WHR யூனிட்னு வைப்பாங்க. அதாவது வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி யூனிட்னு ஒன்று வச்சு அதில் அது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டரை வந்து பாயில் பண்ணி ஸ்டீம் ஆக்குவாங்க. அந்த ஸ்டீமை வந்து அகெயின் ஸ்டீம் டர்பைனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பைன்ட் சைக்கிளில் வந்து நடக்கும். இது வந்து ஓப்பன் சைக்கிள், அது வந்து சில பிளான்ட்டில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ வந்து பேசிக்காக தான் பார்த்துருக்கோம் இந்த கம்ப்ரஸர் யூனிட்லேயே. இந்த பிளேடு அப்புறம் இந்த பிளேடோட ஒர்க்லாம் என்ன அப்படின்னு இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. கேஸ் டர்பைனோட மெயின் காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஏர் இன்லெட்டு, அதுக்கப்புறம் கம்ப்ரஸர். கம்ப்ரஸரில் தான் இந்த விஜிவி வரும். விஜிவி அப்படின்னா வேரியபிள் கைட் பெஞ்ச். அதுக்கப்புறம் அதில் வந்து இன்டஸ்ட்ரீஸ் ப்ளீட் வால்வ்ஸும் வரும். அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் சிஸ்டம், அதில் வந்து பர்னர்ஸ் வரும். அதுக்கப்புறம் கம்ப்ரஸர் டர்பைன் செக்ஷன். அந்த மெயின் டர்பைனில் வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்கும், ஒன்று வந்து கம்ப்ரஸர் டர்பைன் செக்ஷன், இன்னொன்று வந்து பவர் டர்பைன், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் சிஸ்டம். லாஸ்ட் வந்து நமக்கு வந்து ஹீட் வந்து லாஸ் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகும்போது உள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம். இந்த மெயின் பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து டயக்ராம்லாம் அது எப்படி வருங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்துட்டுக்கிறது ஒரு ஃபுல் பேக்கேஜ், ஒரு கேஸ் டர்பைனோட ஃபுல் பேக்கேஜ். இது வந்து சிமன்ஸ் SGT 300. இதோட கெப்பாசிட்டி வந்து 8 MW. ஸோ இந்த கேஸ் டர்பைனோட பார்ட்ஸை இதில் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி கிராஸ் செக்ஷனல் வியூவில் பார்த்தோம். அந்த கிராஸ் செக்ஷனல் வியூ பார்த்தது வந்து இவ்வளோ தான்.
மீதி எல்லா பார்ட்ஸையும் நம்ம இங்கே வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதான் வந்து ஜெனரேட்டர், ஓகேங்களா, ஜெனரேட்டர். அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம், நமக்கு வந்து கம்ப்ரஷன் முடிஞ்சு ஹீட் லாஸ் ஆகி அந்த கேஸ் வந்து அட்மாஸ்பியருக்கு நம்ம வந்து போகுது. அதுக்கப்புறம் ஏர் இன்லெட் இதில் எங்கே நடக்கும்னா, இதுதான் ஏர் இன்லெட்டுங்க. இதில் வந்து ஃபில்டர் இருக்கும், இது வந்து பிரைமரி ஃபில்டர், அதுக்கப்புறம் இது வந்து செகண்டரி ஃபில்டர். அதுக்கப்புறமா ஃபில்டர் ஆகி அந்த ஏர் வந்து இங்கே தான் வருது. இதான் வந்து ஏர் இன்டேக் சேம்பர். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கம்ப்ரஸர், அதுக்கப்புறம் இது பர்னர், அதுக்கப்புறம் இதுதான் வந்து மெயின் டர்பைன். இது வந்து நமக்கு வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம். இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், இது வந்து கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து சிங்கிள் ஷாஃப்ட்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதில் வந்து கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பிளான்ட்ல வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே செட்டப்பில் வந்து அவங்க வந்து கம்ப்ரஸர் இல்லை பம்பு கனெக்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இது வந்து சிமன்ஸ் SGT 400, இதோட கெப்பாசிட்டி வந்து 12 MW. இதை வந்து நாங்கள் நீங்கள் இன்னும் க்ளோஸாக இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கியர் பாக்ஸ் கொடுக்கல, இது வந்து கிளச்சுன்னு சொல்லுவாங்க, கிளச்சு. இது வந்து ஸ்டார்ட் அப் மோட்ரு, அதாவது இந்த டர்பைனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஸ்டார்டர் மோட்ரு வந்து வச்சுருப்பாங்க. இதான் அந்த ஸ்டார்டர் மோட்ரு. அதுக்கப்புறம் இது வந்து லூபாயில் பம்ப்ஸ் இருக்கும், ஏசி டிசி பம்ப். அதுக்கப்புறம் இது வந்து லூபாயில் பம்போட ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த டர்பைனை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கம்ப்ரஸர், இது வந்து கம்ப்ரஸர் ரொட்டேட் பண்ண அந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாஸ்ட் வந்து இந்த வழியாக வெளியே போயிடும். அதுக்கப்புறமா இது வந்து ஏர் இன்டேக், மேலே வந்து ஏர் இன்டேக் ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ரஸர் யூனிட்டு, இது பர்னர்ஸ். இதில் வந்து பர்னர்ஸ் மொத்தம் 6 பர்னர்ஸ் இருக்கும். இது வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து, கெப்பாசிட்டியை பொறுத்து இந்த பர்னர்ஸ் எண்ணிக்கை வந்து வேறுபடும். நிறையா டர்பைன்ஸ் இருக்குது, இப்போ ஜெனரல் எலக்ட்ரிக்கல் இருக்குது, அதில் வந்து பர்னர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிமெண்ட்ஸ்லேயே இதோட பெரிய டர்பைன்ஸில் வந்து பர்னர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கெப்பாசிட்டியை பொறுத்து. அதே மாதிரி இந்த சைஸும் வந்து கெப்பாசிட்டியை பொறுத்து வந்து வேரியபிள் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பவர் டர்பைன், இவ்வளோதான் நீங்கள் வந்து க்ளோஸ் அப்பில் பார்த்துருப்பீங்க. இதோட மெயின்டெனன்ஸ், ஃபுல் மெயின்டெனன்ஸ். அதுக்கப்புறம் இந்த கோர் இன்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட்டு, அப்புறம் பியரிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீ ஆயில் அண்ட் கேஸ் பிளான்ட்ல வந்து நீங்கள் என்டர் ஆன உடனே டர்பைன்ஸ் வந்து இப்படி தான் ஃபுல் பேக்கேஜாக இருக்கும், இப்படி தான் ஃபுல் பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே தான் வந்து டர்பைன் இருக்கும். ஸோ இது வந்து டோர் வந்து என்க்ளோசராக தான் இருக்கும். எதுக்கு என்க்ளோசராக இருக்குது அப்படின்னா, உள்ளே வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி சிஸ்டம் வந்து ஆக்டிவாக வச்சுருப்பாங்க. இப்போ இன்கேஸ் உள்ளே வந்து எதாவது ஆச்சு அப்படின்னா அந்த ஃபயரை வந்து அணைக்கிறதுக்காக அங்கே வந்து ஃபயர் அண்ட் கேஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மெயின்டெனன்ஸ்க்காக போகும்போது நம்ம வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து CO2 ஐசோலேஷன் பண்ணிட்டு, அதாவது அந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி சிஸ்டத்தை வந்து ஐசோலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஜாப் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து டயக்ராமில் காமிச்ச மாதிரி இங்கே வந்து ஏர் இன்லெட் இருக்குது, இதில் தான் ப்ரைமரி செகண்டரி ஃபில்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஜெனரேட்டரு, அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம், இதுக்குள்ள வந்து டர்பைன் இருக்கும். ஸோ இதில் இன்னும் வந்து ஃபேன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதாவது இது வந்து என்க்ளோசர் வென் ஃபேனு, அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாண்ட் பை ஃபேனு. அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு காக்கா ஃபேன் சொல்லுவாங்க, காக்கா ஃபேன் 1, காக்கா ஃபேன் 2 ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ப்ளீட் ஃபேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயின் சிஸ்டம் வந்து நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த IGV VGV இதை பற்றி நான் வந்து தனியாக செப்பரேட்டாக போடுவேன். IGV அப்படின்னா இன்லெட் கைடுவேன், விஜிவி அப்படின்னா வேரியபிள் கைடுவேன். அது வந்து இந்த கம்ப்ரஸரில் இருக்கோன்னு இருக்குல்ல, இதுதான் வந்து IGV VGV. இதை வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ஆக்டிவேட்டர் கொடுத்துருப்பாங்க, அதான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா பர்னர்ஸு, கம்ப்ரஷன் சிஸ்டம், கம்ப்ரஸர் டர்பைன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதோட ரோட்டார், பிளேடு, அதோட டீச்சர்ஸ்லாம் வந்து வேறு வீடியோஸில் பார்க்கலாம். இந்த பிக்சரில் வந்து நம்ம பியரிங்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதான் வந்து பியரிங்ஸு, இது வந்து பியரிங் நம்பர் 1, இது பியரிங் நம்பர் 2. சில டர்பைன், அதாவது இதோட கெப்பாசிட்டி வந்து கம்மி தான். ஸோ இதில் வந்து 2 பேரிங் தான் கொடுத்துருக்காங்க. சில டர்பைனில் வந்து 3 பேரிங் கொடுத்துருப்பாங்க, எண்டில் 1 பேரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டர்பைன் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் டிசைனை பொறுத்து, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரரை பொறுத்து இது வந்து வேறுபடும். ஸோ கம்மிங் வீடியோஸில் நம்ம வந்து இதோட மெயின்டெனன்ஸு எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு புரியலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். கேஸ் டர்பைன் வந்து நிறைய ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கேஸ் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக 2 விஷயத்துக்காக கேஸ் டர்பைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து நம்ம ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட், ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை ரன் பண்ணுற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க.
மோஸ்ட்லி இந்த கேஸ் டர்பைன் வந்து ஸ்டீம் டர்பைனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்கும். அதாவது சைஸில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்ன சைஸாக இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ஸ்டீம் டர்பைனை கம்பேர் பண்ணும்போது இந்த கேஸ் டர்பைனில் ஈஸி. ஸோ கேஸ் டர்பைன் அதே மாதிரி கேஸ் பிளான்ட்லாம் அதிகமாக இருக்கும், ஏன்னா அங்கே கேஸ்லாம் கிடைக்கிறதுனால அந்த கேஸை வச்சு இந்த கேஸ் டர்பைனை வந்து கம்பஷன் இன்ஜினுக்கு தேவையான கேஸை வந்து அங்கேருந்து எடுத்து கொடுத்துப்பாங்க. அதனால கேஸ் பிளான்ட்டில் வந்து அதிகமாக கேஸ் டர்பைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.